ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எடிட்டிங் ஃபீவர். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அலைட் மோஷனில் ஒரு வெறித்தனமான சூப்பரான லிரிக் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் என் சேனலுக்கு, எடிட்டிங் ஃபீவர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு என்கரேஜாக இருக்கும். இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்மில் கொடுத்துருங்க. ப்ளஸ் சிம்மில் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு அதெல்லாம் நீங்களே உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு கிரியேட் த ப்ராஜெக்ட்னு கொடுங்க. கிரியேட் த ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் உள்ள இப்படி தான் வரும். இதில் க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்மில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இமேஜஸ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இமேஜ் வந்து வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிண்ட்ரேஷனில் டவுன்லோட் பண்ணிச்சுன்னா இதோட இமேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பேக் கொடுத்துட்டு பாருங்கள், இப்போது ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்க்ரீன் ஃபுல்லானதை திரும்பவும் ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிப்போங்க. இப்போது அதே மாதிரி இருக்க ஒரு பிஎன்ஜி வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ரைட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ பிஎன்ஜி இருக்க மாதிரியே தெரில, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு, ஆசமாக. இப்போ நான் ரெண்டுத்தையும் ட்ராக் பண்ணிவிட்டுறேன். டைமர் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெண்டுமே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டுருங்க. ரெண்டுத்தையும் டைமர் ஐக்கான கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணிவிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டைம்ஸ் மினிட்ஸ் லெவலில் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை 25 செகண்ட்ஸ் வச்சுட்டு நான் கட் கொடுத்துறேன், எனக்கு போதும். ஒருங்க காட்டுறேன், செலக்ட் ஆள்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கட்னு கொடுக்குதா, கட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கட் கொடுத்துட்டு கட் பண்ணி முடிச்சது லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொசிஷன்ஸ் அப்படியே சூப்பராக இருக்கும், எதுவும் லேக் ஆகிற மாதிரி எதுவும் தெரியாது, நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ திரும்பவும் ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாக் ஸ்க்ரீனை பாருங்கள், இருங்க. ப்ளஸ் சிம்மில் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்னஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டு போயிடுங்க. திரும்ப அந்த பிளாக் ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போது ஃபுல்லாக 4:5 ரேஷியோ ஃபுல்லாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபயர் எஃபெக்ட் வர மாதிரி இருக்குது அதிலேருந்து பார்க்குறதுக்கு, பட் ஆனால் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. திரும்பவும் ஒப்பாசிட்டியில் போய் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு செகண்டு இன்னும் சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் ஃபிட் ஆகுதோ பார்க்குறதுக்கு. லைட் கலர்னு இருக்குது, இது பாருங்கள், கலர் டியூப்ளர்னு இருக்குது, அதை வைங்க. எனக்கு அந்த 4th ஆப்ஷன் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், கலர் டாங்னு இருக்குது பார்த்தீங்களா, கலர் டாங்ன்ட்டு அதை வச்சேன். கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த ஒரு ஃபயர் நல்லா அப்படியே அதிலிருந்து வர மாதிரி, அந்த பிக்சர்லேருந்து அப்படியே அந்த ஃபயர் எஃபெக்ட் வரா மாதிரி இருக்குது. அந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனிமல் மேலே அதிலேருந்து அப்படியே ஃபயர் எஃபெக்ட் வரா மாதிரி இருக்குது. இது 10 செகண்ட்ஸ் தான், நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது லாஸ்ட்டாக ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. திரும்பவும் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிரிக்ஸை. அந்த லிரிக்ஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், உருவம் சிறிதன பட்டாசு மூவி இதில் ஃப்ரெண்ட்ஸ், அதில் சாங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஒயிட் சூஸ் பண்ணிடுறேன். சைஸ் வந்து ஒரு 48 வச்சுருக்கேன். இது மாதிரி ரெண்டாக வச்சுங்க ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இதில் யூஸ் பண்ணுற மொத்த மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொசிஷன்ஸ், இருங்க காட்டுறேன். அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதில் வரா மாதிரி கரெக்டாக இருக்காது. நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன்ஸ் மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி பொறுமையாக நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி வச்சுருங்க, இது மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டு இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜிக்கு சென்டரில் தான் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், லிரிக்ஸ் பின்னாடி போயிடுச்சு, இப்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள். பேக் சைட்லேருந்து வர மாதிரி இருக்குது லிரிக்ஸு, அந்த இமேஜுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு சாங் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாங் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ போங்க.
இமேஜஸ் வீடியோ போயிட்டு நான் ஆல்ரெடி சாம்பிள் வீடியோ ரெடி பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷன்லேயே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, த்ரீ டாட்டு, அந்த ரைட் சைடில் இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு கொடுத்துருங்க. ஆடியோன்னு கொடுத்துட்டு அதை டிலீட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை. அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர் எஃபெக்ட்டு கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் பொறுமையாக ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி எத்தனை வாட்டி ப்ளே பண்ணாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் தான் நல்லா வரும். எனக்கு இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால தான் பண்ணலான்ட்டு பண்ணேன். இதை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டி விட்டுருங்க. அதில் ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்க, உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ரிப்பீட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபோர்த்தாக இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டார் மாதிரி போட்டு காட்டுறோம் பார்த்தீங்களா எல்லோ கலரில், அந்த ரிப்பீட்னு இருக்குது பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிங்க, அது கீ அனிமேஷன் ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணுறேங்க. அதேமாதிரி எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கவுண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை த்ரீயில் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு எந்த லெவல் வருதோ, எனக்கு த்ரீ கரெக்டாக இருக்குது, அதனால் நான் த்ரீ வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கே வருதோ அந்தளவுக்கு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஆங்கிள் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸ்கேல் அது ஒன்லேயே இருக்கட்டும். ஆல்ஃபா வந்து கம்மி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 70 வைக்கிறேன் ஒரு மேக்ஸிமம், இல்லை அது கம்மியாகவும் வச்சுக்கலாம், 70 இல்லை அது கம்மி, அது மாதிரி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் லிரிக்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பொசிஷன்ஸ் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல்ஃபா இது இதெல்லாம் மாற்றணும் பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற வரும். நான் இதில் எனக்கு கரெக்டாக இருக்க ஒரு 70 வச்சுருக்கேன், ஓகேங்களா? இல்லை 60 அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எதுவும் தெரியல. இன்னும் ரெண்டு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கு. இன்னும் ரெண்டு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். திரும்பவும் அதே லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் பண்ணுங்கள். போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, ப்ளர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளரில் மூவ் பண்ணுங்கள், அந்த மோஷன் ப்ளர்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த மோஷன் ப்ளரை கிளிக் பண்ணுங்கள். மோஷன் ப்ளரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இதில் ரெண்டு கீ அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணுறேங்க. அதே மாதிரி மூவ் பண்ணி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது கீ அனிமேஷன் எண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணுறேங்க. அந்த டியூன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றுக்கு மேலே வச்சுக்கிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு 1.20 அது மாதிரி இந்த லெவலில் வச்சுங்க. அதிகமாக வேணாம், கம்மியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பொசிஷன்னு அதிகமாக வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மோஷன் ப்ளர் எஃபெக்ட்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிடணும், அதை ஆட் பண்ணிவிட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. திரும்பவும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க, ப்ளர் கிளிக் பண்ணுங்கள். அதில் டைரக்ஷனல் ப்ளர்னு இருக்குது பார்த்தீங்களா, டைரக்ஷனல் ப்ளர், அதை ஸ்டார் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், டைரக்ஷனல் ப்ளர்ன்றதை அதை இம்போர்ட் பண்ணிட்டோடனே சூப்பராக இருக்கும். இப்போது இதில் ரெண்டு கீ அனிமேஷன் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் ரெண்டு கீ அனிமேஷன் ஆட் பண்ணோம், எண்டிங்கில் ரெண்டு கீ அனிமேஷன் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணுறேங்க, ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி சென்டரில் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஞ்சம் பேக்லேயே பண்ணிங்க கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி இது மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ எண்டிங்கில் கீ அனிமேஷன் ஆட் பண்ணியாச்சு, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அந்த செகண்ட் ஆட் பண்ணது மட்டும் ஒன்றும் கிட்டவே ஆட் பண்ணிங்க, அது கரெக்டாக இருக்கும், இன்னும் ஸ்பீடாக வரது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் தள்ளி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், அது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில். அதேமாதிரி மூணாவது ஆட் பண்ணிங்க பார்த்தியா, அதுவும் லாஸ்ட் கிட்ட ஆட் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாங் இதோட கட் ஆகுது, அதனால் கட் பண்ணிக்கிறேன். லிரிக் லைனு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் அதை கட் பண்ணி கரெக்டாக நீங்கள் பொறுமையாக எங்கெங்கே ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் லிரிக்ஸ். அப்போ தான் மிஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்காது பார்க்குறதுக்கு. இந்த போன வீடியோ லைட்டாக கொஞ்சம் இதுவாச்சு, பட் ஆனால் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ரீவியூவில். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்களே செக் பண்ணிங்க. அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனுக்கு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் காப்பி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 லைன் மட்டும் பண்ணி காட்டுறேன், மற்றதெல்லாம் நீங்களே பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சிம்பிள் தான் மற்றதெல்லாம். அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணோடனே ஓப்பன் ஆகிடும், செலக்ட் ஆல் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்துடும்,
ஓகே, நீங்கள் பொசிஷன்ஸ் வேணுன்னா நீங்கள் வச்சுங்க, இல்லை அப்படியே விட்டுருங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள், எக்ஸ்ட்ரா வருதா இல்லை கட் பண்ணுற மாதிரி வருதா இல்லை ட்ராக் பண்ணி விடுற மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு கரெக்டாக இருக்குது, அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். திரும்ப டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அது எட்ஜில் விட்டுட்டு தேர்ட் லைன் போ காப்பி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டவுன்லோட் பண்ணிச்சு லிரிக்ஸ்லேருந்து, தேர்ட் லைன் காப்பி பண்ணிவிட்டு அதை டபுள் டேப் பண்ணுங்கள் சென்டரில் வச்சுட்டு. டபுள் டேப் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே செலக்ட் ஆல் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பட் பொசிஷன் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஒரு டைம் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். திரும்ப வெளியே வந்துட்டு டபுள் டேப் பண்ணிவிட்டு இப்போ கீழே கொடுங்க. இது வந்துச்சுங்களா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லிரிக்ஸு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போது இதை பொசிஷன்ஸ் கரெக்டாக வச்சுக்கினேன். இப்போது அதை ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதோட எண்டிங்கில் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஸ்டக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வருது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? ப்ளே பண்ணும்போது எதனா ப்ராப்ளம் வருதா இல்லை எதனா இருக்கா? என் மொபைல் ஃபால்ட்டான்னு தெரியல, பட் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தெரியுது. ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ண கரெக்டாக இருக்குது. அதோடய எட்ஜில் வச்சுட்டு திரும்பவும் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி தான் அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் லைன், இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். மற்றதெல்லாம் இதை பார்த்து நீங்களே வீடியோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஈஸி தான். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கல்லாம். எனக்கு ஒரு நிமிஷம் கூட, கிட்டத்தட்ட நான் 15 நிமிஷம் வீடியோ போகிறேன், அதில் ஒரு நிமிஷம் கூட முழுசாக பார்க்க மாட்டேறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வெறும் 50 செகண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணியாச்சு, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் அந்த ஃபயர் எஃபெக்ட்ஸு, அந்த ஃபயர் எஃபெக்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன். அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி எவ்வளோ வீடியோ வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது ஃபயர் எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கிறது சூப்பராக இருக்கும். இப்போது என்னுடைய சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மார்க்கு. வாட்டர் மார்க் ஆட் பண்ணிவிட்டு மொத்த லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒன்று, அதை நான் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன் ப்ரீவியூ மாதிரி, அதை பார்த்துங்க. இப்போ வாட்டர் மார்க்கை மூவ் ட்ரான்ஸ்ஃபார் கம்மி பண்ணிக்கிறேன் சைஸை. ட்ராக் பண்ணி மேலே தான் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. இது மாதிரி எட்ஜில் வச்சுட்டு ஃபுல்லாக சைஸ் உங்களுக்கு வேணுற அளவுக்கு எங்கே வைக்கணுமோ, உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுங்க. எனக்கு இங்கே வைக்கணும்னு தோணுச்சு அதனால் வச்சுருக்கேன். சைஸ் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி எட்ஜில் எதுவுமே வச்சுங்க. அந்த ஐ ஐக்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், அதை அப்படி கிளிக் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் ஆகிடும். செலக்ட் ஆல் லேயர்ஸ்னு கொடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்கள். பேக்கில் வரல ஃப்ரெண்ட்ஸ், கட் கொடுத்துட்டா. பட் எல்லாமே ஒரே லைனில் ஆ, இப்போ பாருங்கள் கட் கொடுங்க, ஒரே லெவலில் கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி லாஸ்ட்டாக பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது மொத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், இதை ப்ரீவியூலையும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தெரிவித்தால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இல்லை எதுனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை எது மாதிரி வீடியோ வேணும் அது மாதிரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலுக்கு, எடிட்டிங் ஃபீவர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்க, அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான், ஃபுல்லாக ப்ளே ஆனதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோடனே எக்ஸ்போர்ட் எனிவேன்னு கேட்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் டு கேலரின்னு கேட்கும். சேவ் கொடுத்தா நீங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.